கீழடி அகழ்வாராய்ச்சி அதற்கு முன்பு சிந்து சமவெளி ஹரப்பா மொஹஞ்சதாரோ சிந்து சமவெளியின் தொடர்ச்சிதான் கீழடி நாகரிகம் என்று அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய வல்லுநர்கள் சொல்கிறார்கள். கட்டிடக்கலை என்பது அரசர்கள் காலத்தில்தான் தொடங்கியது. மலையிலிருந்து பாறையை பேர்த்து எடுத்து அதை சரியாக அமைத்து கோயிலை கட்டினார்கள். அது சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள். சேரர்கள் பெரும்பாலும் மரத்தை வைத்துத்தான் அவர் கோயிலை கட்டினார்கள், கல்லை வைத்து கட்டவில்லை. இன்றளவும் காரைக்குடி சென்றால் அந்த செட்டியார் வீடுகள் மரத்தை வைத்துத்தான் அவர்கள் செய்துள்ளார்கள். மரம் என்றாலே பர்மா தேக்கு. பர்மாவிலிருந்து ஆறு மூலமாக கடல் மூலமாக கொண்டு வந்து அவர்கள் சேர்த்து வீடை கட்டியுள்ளார்கள். ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பு, நான் சொல்வது 3000 BC இன்றைய காலகட்டத்திலிருந்து 5000 என்று எடுத்துக்கொள்ளலாம், அப்பொழுது வாழ்ந்த மக்கள் மண்சுவரில் வைத்துதான் கட்டினார்கள். மண்ணை தான் மூலதனமாக எடுத்து அதை கல்லாக தயாரித்து செங்கல்லில் வைத்து நெருப்பில் வைத்து செங்கல்லை தயாரித்து அவர்கள் கட்டினார்கள். ஏழைகள் பெரும்பாலும் மண் சுவரில்தான் அவர்கள் கட்டினார்கள். மூங்கிலை பயன்படுத்தினார்கள், தென்னை ஓலையை பயன்படுத்தினார்கள், கூரை வீடு. இப்படித்தான் அவர்கள் வாழ்க்கையை தொடங்கினார்கள். மங்களூர், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மங்களூர் சென்றால் அங்கே மரங்களை வைத்து மங்களூர் ஓடு என்று சொல்லுவோமே, அந்த ஓடை வைத்து தான் அவர்கள் பல கட்டிடங்களை கட்டியுள்ளார்கள். ரயில்வே ஸ்டேஷனில் போனால் கூட அப்படித்தான் பார்க்க முடியும். இன்றும் கூட பல இடங்களில் ஓட்டு வீடுகளை நம்மால் பார்க்க முடியும். நான் பெரம்பூரிலே, பெரவல்லூரிலே பார்த்திருக்கிறேன். பல இடங்களில் சிமெண்ட் என்பதை கண்டுபிடித்த பிறகுதான் இன்று சிமெண்டினால் செய்யப்பட்ட பல வீடுகள் இருக்கிறது. அதற்கு முன்பு அரசர்கள்தான் கல்லை வைத்து கோயிலை கட்டினார்கள், பிறகு அரண்மனையை கட்டினார்கள். அதற்கு முன்பு 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த பாறாங்கல்லை வைத்து கோயிலை கட்டினார்கள். அதற்கு முன்பு எந்த கோயிலுமே இல்லை. சிந்து சமவெளியில் கூட கற்கள் கிடைத்தது, செங்கற்கள் கிடைத்தது, சாமி சிலைகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் ஹரப்பாவிலோ அன்று மொஹஞ்சதாரோ அங்கே ஒரு லிங்கம் மட்டுமே கிடைத்தது. இந்த லிங்கம் வந்து பல நாடுகளில் இருக்கிறது. இந்த சங்கு சக்கரம் எல்லாம் பிற்காலத்தில் கொண்டு வந்தது தான். லிங்கம் மட்டும் மிக மிக பழமையானது. 5000 வருடம் வரை நம்ம அதை கொண்டு செல்லலாம், பின்னோக்கி போக முடியும். இந்த தகவலையெல்லாம் படித்து தான் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பல காணொளிகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம், புத்தகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம், பிறர் சொற்பொழிவுகள் நடத்தி வருகிறார்கள், அது மூலமாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதுவே இந்த காலை பதிவு.